தமிழே உயிரே வணக்கம், தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும். 1956 நவம்பர் 1 மாநிலங்கள் அமைந்த நாளாக கருதுகிறார்கள். இதை கேரளாவில் ஜெயந்தி என்றும், கன்னட நாட்டிலும் தெலுங்கு தேசத்திலும் ராஜோற்சவம் என்கிற பெயராலும் உற்சவமாக கொண்டாடுகிறார்கள், உற்சாகமாக கொண்டாடுகிறார்கள், ஊர்வலமாக வருகிறார்கள். ஆனால் கேரளத்திலும் கன்னடத்திலும் தெலுங்கு தேசத்திலும் மாநில பிறந்த நாளை கொண்டாடுவதில் அவர்களுக்கு இருக்கிற உணர்ச்சி தமிழ்நாட்டு தமிழர்களுக்கு இல்லை என்பது கவலை தரக்கூடிய செய்தி. ஏனென்றால் இந்த நாளை கொண்டாடினால் மட்டும்தான் இனிமேல் இருக்கிற இடத்தையாவது காப்பாற்ற முடியும் என்கிற தெளிவு தமிழர்களுக்கு வர வேண்டும். தமிழர்களைப் போல இழந்தவர்கள் வேறு யாரும் இருக்க முடியாது. 12 ஆழ்வார்கள் மங்களாசாஸ்திரம் செய்த திருவேங்கடம் என்கிற திருப்பதி நம் கையில் இல்லை. அதுபோல நம்மாழ்வார் மங்களாசாஸ்திரம் செய்த இடம் திருவனந்தபுரம். அது இன்றைக்கு கேரள மாநிலத்தின் தலைநகரம். அது நம் கையில் இல்லை. கேரளாவில் மட்டும் மலைநாட்டு தலங்கள் திருவனந்தபுரத்தை உள்ளிட்டு 13 இடங்கள். இன்றைக்கு அது நம் கையில் இல்லை. ஆலால சுந்தரர் பாடல் பெற்ற திருத்தலம், கேரளாவில் இருக்கிற ஒரே சைவ திருத்தலம் திருவஞ்சைக்களம், அது நம் கையில் இல்லை. கொடுங்கலூர் பகவதி என்று பக்தர்கள் கொண்டாடி மகிழ்கின்ற கொடுங்கலூர், அது ஒரு நாளில் அரண்மனை இருந்தது, அகழி இருந்தது. அந்த அரண்மனையில் ஒரு அரசன் இருந்தான். அவனுடைய பெயர் சேரமான் பெருமாள் நாயனார். அது இன்றைக்கு நம் கையில் இல்லை. கொடுங்கலூர் இல்லை, திருவஞ்சைக்களம் இல்லை, திருவனந்தபுரம் இல்லை, நெடுமன்காடு இல்லை, நெய்யாற்றின் கரை இல்லை, தேவிகுளம் இல்லை, பீர்மேடு இல்லை, தென்மலை என்கிற தேன்மலை இல்லை, ஆயிரநல்லூர் இல்லை, பொன்முடி இல்லை. இத்தனை இடங்களையும் நாம் கேரளாவில் இழந்திருக்கிறோம். ஆந்திராவில் பார்த்தால் சித்தூரை இழந்தோம், நெல்லூரை இழந்தோம். எல்லாவற்றிற்கு மேலாக 12 ஆழ்வார்கள் மங்களாசாசனம் செய்த திருப்பதியை இழந்தோம், ஏகாம்பர குப்பத்தை இழந்தோம். கன்னடத்திலே பார்த்தீர்களென்றால் இறைவனுடைய கண்ணில் இரத்தம் வருகிறது என்று சொல்லி அதை கண்டு அதிர்ச்சி அடைந்து, இதற்கு ஒரே மருந்து என்னுடைய கண்தான் என்று தன்னுடைய கண்ணை இடந்து சிவபெருமானுடைய கண்ணில் அப்பி திண்ணப்பன் என்று பெயர் பெற்றவன் கண்ணப்பன் என்று பெயர் பெற்றான். அந்த காட்டு வீடன் அன்றைக்கு ஆராதனை செய்த காலத்தீஸ்வரன் என்கிற காலத்தி காலகஸ்தி என்கிற காலத்தி இன்றைக்கு நம் கையில் இல்லை. ஒரு காலத்தில் பெங்களூராக எங்களூராக இருந்த பெங்களூர் இன்றைக்கு நம் கையில் இல்லை. கொள்ளைகாலம் இன்றைக்கு நம் கையில் இல்லை. இப்படி நாம் இழந்தவை இன்றைக்கு அதிகம். இருப்பதையாவது பாதுகாக்க வேண்டும் என்கிற உணர்வு நம்மிடத்திலே நிற்க வேண்டுமானால், நிலைக்க வேண்டுமானால் தமிழ்நாடு மாநிலம் அமைந்த நாளை கொண்டாட வேண்டும். இந்த தமிழ்நாடு மாநிலம் அமைவதற்கு பல பேர் தங்களுடைய இன்னுயிரை தியாகம் செய்திருக்கிறார்கள். தெற்கெல்லை போராட்டத்தில் முகத்தில் பெரும் ஈசை, அகத்தில் தமிழாசை, நாடங்கு முழங்குகின்ற சிலம்போசை கொண்ட மாப்போசி, சிலம்பு செல்வர் என்று போற்றப்பட்ட மாப்போசி, தெற்கெல்லை போராட்டத்திற்கு தலைமை தாங்கி வேலவன் குன்றம் என்கிற திருத்தணியை மீட்டு தந்தார். வேலவன் குன்றம் கிடைத்தது, மாலவன் குன்றம் திருவேங்கடம் என்கிற திருப்பதி நமக்கு கிடைக்கவில்லை. கன்னியாகுமரியை தாய் தமிழகத்தோடு சேர்ப்பதற்கு மிகப்பெரிய போராட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடைபெற்றது. அன்றைக்கு நாகர்கோவிலில் நடைபெற்ற காங்கிரஸ் செயற்குழுவில் பொன்னாரை ஸ்ரீதர் என்கிற மலையாளி காசர்கோடு முதல் கன்னியாகுமரி வரை ஐக்கிய கேரளமாக அமைய வேண்டும் என்று சொன்னார். அன்றைக்கு எல்லோரும் அமைதியாக இருந்த பொழுது அந்த கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்தவர் பி எஸ் மணியம், நத்தானியேல், மார்ஷல் நேசமணி,
போராட்ட சர்வாதிகாரி குஞ்சன் நாடார் போன்ற மகத்தானவர்கள் களத்திலே நின்று அன்றைக்கு களமாடினார்கள். மார்த்தாண்டத்தில் மாணவர்கள் வீதிக்கு வந்தார்கள். துப்பாக்கிச் சூடு நடைபெற்றது. 7 பேர் சுட்டு கொல்லப்பட்டார்கள். புதுக்கலையில் துப்பாக்கிச் சூடு 4 பேர் கொல்லப்பட்டார்கள். இளைஞர்களை கைது செய்து கராக்கிரகத்தில் அடைத்து சித்திரவதை செய்தார்கள். எல்லாவற்றிற்கு மேலாக ஆண்கள் இல்லாத வீட்டுக்குள் பட்டம் தானுபிள்ளையின் போலீஸ் அத்துமீறி நுழைந்து அந்த பெண்களை மானபங்கம் செய்தார்கள். பிரஜா சோசியலிஸ்ட் கட்சியை சார்ந்த பட்டம் தானுபிள்ளை இவ்வளவு அநியாயத்தை செய்ததற்கு பிறகு அந்த பட்டம் தானுபிள்ளையை ஏற்க முடியாத முதலமைச்சராக அவர் பதவி விலக வேண்டும் என்று சொல்லி அவருடைய கட்சியை சார்ந்த பிரஜா சோசியலிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் ராம்நாத் லோகியா அன்றைக்கு பேசினார். ஆகவே இப்படி இந்தியாவில் மிகப்பெரிய போராட்டம் இதற்காக நடந்ததென்றால் இந்த எல்லையை மீட்கிற போராட்டம்தான். இந்த எல்லையை மீட்கிற போராட்டத்தை பண்டித நேருவும் காமராஜரும் ஒப்புக்கொண்டு கொஞ்சம் பணிந்து கீழே இறங்கி வந்தார்கள் என்றால் போராட்டம் நடத்தியதனுடைய விளைவு. போராடியது யாரென்று தெரியாது, போராட்டத்திற்கு பின்னணி என்று புரியாமல் ஏதோ உண்டு உடுத்து உறங்கி உல்லாசம் அனுபவிக்கிற நாம் நம்முடைய எல்லை மீட்பதற்கு நமக்காக இரத்தம் சிந்துகிற சிந்திய தியாகிகளை எண்ணி பார்க்க வேண்டும். அவர்கள் அடக்கமாகி இருக்கின்ற கல்லறை நோக்கி நாம் கைகுவித்து வணங்க வேண்டியது தமிழர்களின் கடமை.